Assalamualaikum friends. இன்னைக்கு நம்ம வீடியோல அரைச்சு விட்ட சாம்பார் எப்படி செய்யறாங்கறத பார்க்கலாம். இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டாவும் சுவையாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். 3 டீஸ்பூன் மல்லி எடுத்து ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடலை பருப்பு எடுத்துக்கிறோங்க. 1/4 டீஸ்பூன் வரமிளகாய், 1/10 மிளகாய் எடுத்துக்கிறோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு இது நல்லா செவக்க வறுத்துக்கிறோங்க. ரொம்ப கருகிடக்கூடாது, அப்புறம் டேஸ்ட் மாறிடும். கரெக்டாக பக்குவமாக வறுத்து எடுத்துக்கிறோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவுக்கு வறுத்தா போதும். இதை கொஞ்ச நேரம் நம்ம ஆற விடலாம். அதுலேயே நம்ம ஒரு கைப்பிடி தேங்காய் சீர் சேர்த்துக்கிறோம். அப்புறம் பருப்பு எடுத்து அதை அவிச்சு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான கத்திரிக்காய் 2, கேரட் 2, பீன்ஸ் 2, இதெல்லாம் நம்ம குழம்புக்கு தேவையானதை எடுத்து நறுக்கி வச்சுக்கிறலாம். குழம்புக்கு தேவையான ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து ஊற போட்டுக்கிறலாம். சின்ன வெங்காயம் 50 கிராம் போதும். 50 கிராம் சின்ன வெங்காயத்தை நான் உடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கைப்பிடி கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், தாளிப்புக்கு தேவையான கருவேப்பிலை. நம்ம குழம்புக்கு தேவையான எண்ணெய் 3 டீஸ்பூன் ஊற்றிக்கிறோம். அதை கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கிறோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த காய்கறிகளெல்லாம் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிறோம். உப்பு இப்போ சேர்க்க வேணாம், இல்லாட்டி காய் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வேகாது. இந்த அளவு நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த புளி தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கிறலாம். அந்த புளி தண்ணியோட 1-2 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த தக்காளி 1 தக்காளி போதும். அது இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறோங்க. பச்சை மிளகாய் இப்போ அரைச்ச விடுதை சேர்த்துக்கிறலாம். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோங்க. இது நல்லா கிளறிட்டு அடுத்து நம்ம பருப்பை ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் பருப்பு ஊற்றிக்கிறோங்க. ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிறோங்க. இது 1-2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துற 1-2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 1/2 டீஸ்பூன் வெங்காயத்தூள் சேர்த்துக்கிறோங்க.
ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை நம்ம எடுத்து வச்சிருந்ததை சேர்த்து ஒவ்வொரு நிமிஷம் குதிக்க வச்சு எடுத்துட்டா முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் அரைச்சி விட்ட சாம்பார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.